பல கோடி இந்துக்கள் வழிபடும் விஷ்ணு ராமராக பிறந்த அயோத்தியில தான் இப்ப நம்ம இருக்கோம். ராம ஜென்ம பூமியில ராமர் கோயில் பிரம்மாண்டமா கட்டிக்கிட்டு இருக்க காட்சியை நம்ம பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுமாரா 2.7 ஏக்கர் பரப்பளவுல தான் கோவில் அமைய போகுது. இதுல 57,400 சதுர அடியில கோவில் அமைப்பு வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தமா 3 தளங்கள் இருக்கு. 161 அடியில தான் இந்த கோவிலோட அமைப்பு அமைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. கோவிலை சுற்றி ஸ்ரீராமகுண்டம், பிரம்மாண்டமான அனுமான் சிலை, ராமாயண நூலகம், மகரிஷி வால்மீகி ஆராய்ச்சி மையம் உட்பட பல்வேறு அமைப்புகள் 70 ஏக்கர்ல தயாராகிட்டு இருக்கு. 5+1 அப்படின்னு 6 மண்டபங்கள் அமையவிருக்கு. அதுல மிகப்பெரிய மண்டபம் வந்து இதுதான், மூலவர் இருக்க சன்னிதி. சுமாராக 161 அடியில வந்து அமைக்கப்பட இருக்கு. இந்த ஆர்ச் நீங்க பாக்குறீங்களா, இது ரொம்பவே ரொம்ப கிரிட்டிக்கலான ரொம்பவே கடினமான ஒரு ஆர்ச். 2 தூண்களை வச்சு அமைச்சு அதுக்கு மேல இந்த பீம் போட்டு எழுப்பியிருக்காங்க பாருங்க. அந்த நேர்த்தியான வடிவமைப்பும் அதை இணைக்கிற அமைப்பும் வந்து நம்மளால இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி கோவில்ல 12 டோர்ஸ் இருக்கு, 12 என்ட்ரிஸ் இருக்கு. ஒவ்வொரு டோர் ஃப்ரேமையும் மற்றதெல்லாம் பாறையில் அமைச்சாலும் இந்த டோர் ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், ஒயிட் கலர்ல ஒயிட் மார்பிள் அமைச்சிருக்காங்க. கோவில் வடிவமைச்சதுக்கு அப்புறமா இந்த பிங்க் நிற ஸ்டோன்ல இந்த மார்பிளோட வெண்மையில அழகா இருக்கும் ஒவ்வொரு டோர் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுமே. இதுக்கு அடுத்து தான் இந்த சீலிங் ஒர்க் நடக்க போகுது. நான் இங்க இருக்கேன் தெரியுமா, இங்க வாங்க. அதாவது இந்த இடம் தான் கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இங்க நின்றுதான் சாமி கும்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் கருவறை. இங்கதான் ராமரோட சிலை வைக்கப்பட போகுது. இன்னும் கோவில் வந்து முழுமை அடையல அப்படின்னாலும் ராமர் அங்கதான் இருக்க போறாரு. அதனால அந்த மரியாதை நிமித்தமா நான் ஷூவை கழட்டிட்டு தான் உள்ள போறேன். இதுதான் கருவறை. நான் நிற்கிற அதே இடத்துல தான் ராமரோட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட போகுது. ரொம்பவே ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லணும். என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒயிட் மார்பிள். தாஜ்மஹாலை கட்ட பயன்படுத்தப்பட்ட அதுவே அதே ரேரான காஸ்ட்லியான ஒயிட் மார்பிளால தான் இந்த கருவறையை கட்டமைச்சிருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கொடி, இங்கே தான் ராமரோட சிலை வைக்கப்பட போகுது. இங்கே கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 1949 சர்ச்சை ஏற்பட்ட காலத்தில் இருந்தே இங்கே தினமும் பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ராமர் இங்கே தான் வரப்போகிறாரு, ராமர் இங்கே தான் கண்டெடுக்கப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சு இங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்கு. தினமும் காலையில் 6 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு பண்டிட்கள் இங்கே வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதே இடத்துல, இதோ இந்த இடத்துல தான் நான் கை வைக்கிறேன், இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக ராமரோட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட போகுது. ஸோ ரொம்பவே புனிதமான ஒரு இடம் இந்த கருவறை. மற்றும் ஒரு சிறப்பாக கருதப்படுறது என்னன்னா, இங்க 0% ஸ்டீல் பயன்படுத்தப்படலை. அதே மாதிரி செங்கல், சிமெண்ட்னு சாதாரணமாக பயன்படுத்தப்படுற எந்த பொருட்களுமே இந்த கோவில் கட்ட பயன்படுத்தப்படுறது இல்லை. முழுக்க முழுக்க பாறையை இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ஓட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம்லையும் காப்பர் ஒயரை வச்சும் தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுறதுக்காக ஒயிட் சிமெண்ட் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1200 ஒர்க்கர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டு சேர்ந்த நிபுணர்களாக இருக்காங்க. எல்லாரும் ஒரு சேர இந்த சிற்ப வேலையை செய்கிறது நம்மளால் பார்க்கப்பட முடியும். ரொம்பவே நேர்த்தியாக அழகாக ஒரு சேர இந்த சிற்ப வேலைகள் இங்கே செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூண்கள் அமைச்சிருக்காங்க. இந்த தூண்கள் இப்போ பார்க்கறதுக்கு வந்து எம்டியாக இருக்கும், ஆனால் இங்கே சிலைகள் வடிவமைக்க போகுது. ஸோ ஒவ்வொரு தூண்லையும் சுமாராக ஒரு 16 சிலைகள் அப்படின்னு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் 4000 சிலைகள் வந்து வடிவமைக்க போகிறாங்க. ஸோ முதல் தளத்தோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2ம் தளத்தில் இதே மாதிரி சிலைகளும், 3ம் தளத்தில் சிலைகளும் இருக்கு. இந்த கோவில் சுவர்கள் முழுவதுமே சிலைகளால் அலங்கரிக்கப்பட போகுது. அந்த வேலைகளும் விரைவில் வந்து துவங்க இருக்கு. அயோத்தி கோவிலை கட்ட பயன்படுத்தப்படும் இந்த பாறைகள் இங்கிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை சேர்ந்த பன்சி பகர்பூர், அதாவது பன்சி மலையிலிருந்து தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை வந்து பிங்க் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிலில் பார்க்கும் போதும் இல்லை நமக்கு பார்க்கும் போதும் தெரியும், ஒரு மாதிரி பிங்கி ஸ்டோனில் இருக்கும். அதனால் இதை வந்து பிங்க் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமாராக 4.75 லட்சம் கியூபிக் ஃபீட் கற்கள் இதற்காக பயன்படுத்தப்படுது. இதே கற்கள் தான் அக்ஷர்தம் உட்பட பல முக்கியமான கோவில்கள் கட்டவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நாகரா ஸ்டைலில் கோவில் கட்டப்படுது. சோம்நாத் கோவிலை கட்டிய பிரபாகர்ஜி சோம்புராவின் பேரன் சந்திரகாந்த் பாய் சோம்புரா இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காரு. 2587 புனிதமான இடங்களிலிருந்து மண்ணும், 150 புனித நதிகளிலிருந்து நீரும் கொண்டு வரப்பட்டு ராமர் கோவிலின் பூஜை போடப்பட்டது. 4 அடுக்கு பாதுகாப்புல கட்டிட பணிகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. சுமாரா கோவிலை கட்டுறதுக்கு மட்டும் 1200 ஊழியர்களும், கோவிலை சுத்தி நடக்கிற
ஏற்பாடுகளுக்கு ஒரு 1000-1200 ஊழியர்கள் அப்படின்ட்டு இந்த வேலையை சுற்றி மட்டும் சுமாராக ஒரு 5000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருடத்தோட இறுதியில் டிசம்பர் 6 ஜனவரியில் பொதுமக்களோட பார்வைக்கு கொண்டு வரப்படும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த காட்சி அப்படியே மாதிரி ரொம்பவே ஒரு அழகான கோவிலாக வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த கோவில் இருக்க போகுது. இப்போ எனக்கு பின்னாடி இரண்டு மிகப்பெரிய பாறைகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரெண்டு பாறைகள் நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சாலிகிராம கற்கள். நேபாளத்தோட காலகண்டகி அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் மட்டும்தான் சாலிகிராம கற்கள் கிடைக்கும். இந்த சாலிகிராம கற்கள் மகாவிஷ்ணுவோட ஒரு அடையாளமாக அவதாரமாக பார்க்கப்படுது. இந்த இரண்டு கற்களை வச்சு தான் மூலவர் சிலையான ராமர் சீதா பிராட்டி சிலையை செய்ய போகிறாங்க. பல கோடி மக்கள் பல 1000 ஆண்டுகள் வழிபட போகிற ராமரோட உருவத்தை தாங்கி நிற்கிற ஒரு பாறை அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பாறைகளையும் ஆராய்ச்சியாளர்களும் பண்டிதர்களும் ரொம்பவே கவனமாக தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த மிகப்பெரிய சாலிகிராம பாறையை பார்க்குறோம். இதில் தான் ராம பிரானோட சிலை செய்யப்பட போகுது. அதற்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பாறையில் தான் வந்து சீதா பிராட்டியோட சிலை செய்யப்பட போகுது. இந்த சிலை செய்ய துவங்கும் பணிகள் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னாலும் மக்கள் இப்போவே ஆர்வமாக இந்த பாறைகளை பார்க்கறதுக்காக வர துவங்கிட்டாங்க. அதற்காக தான் ஒரு வேலிகள் அமைச்சு வச்சுருக்காங்க. மக்கள் இப்போவே தொட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பின்னாடி இன்னும் சில பாறைகள் இருக்குது. இந்த பாறைகள் என்ன சிலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது கோவில் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு இன்னும் இல்லை. ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின்படி விஷ்ணுவோட தச அவதாரங்களை வந்து இதில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அதற்காக தான் 9 பாறைகள் சரியாக இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ரெண்டு சாலிகிராம கற்களுக்கும் அயோத்திக்கும் இன்னும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்குது. ஜனக மகாராஜாவோட மகள் தான் சீதாதேவி. சீதாதேவி பிறந்த ஊர் அதாவது ஜனகர் ஆண்ட ஊர் தற்பொழுது இருக்கிற நேபாள். ஸோ நேபாளத்தில் தான் சீதாதேவி பிறந்திருக்காங்க. இப்போ இருக்கிற அயோத்தியில் தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த அயோத்திக்கும் நேபாளத்துக்கும் இருக்கிற பந்தம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதை குறிப்பிடும் ஒரு காரணமாக கூட இந்த கற்கள் நேபாளத்திலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அயோத்தி ராமர் கோவிலை சுற்றி ராமாயணத்தை விளக்கும் வகையில் ராமாயணத்தோட முக்கியமான காட்சிகள் சிலைகளாக அமைக்கப்பட இருக்கு. அந்த சிலைகள் உருவாக்கும் இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். உதாரணமாக எனக்கு பக்கத்தில் இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா ராமரும் சீதையும் வனவாசத்துக்கு புறப்பட்டதற்கு அப்புறமா குகனை சந்திப்பாங்க. அந்த காட்சி வந்து ரொம்பவே முக்கியமான காட்சி ராமாயணத்தில். அந்த குகனை சந்திக்கிற காட்சி தான் இங்கே சிலையாக இருக்கு. ராமனும் சீதைக்கும் வந்து திருமணம் நடந்த காட்சிகள், லவ குசலனோட பிறப்பு, ராவணனோட வதம், அந்த மாதிரி எல்லா முக்கியமான காட்சிகளையும் இங்கு சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த சிலைகள் எல்லாமே கோவில்களை சுற்றி அமைக்கப்பட இருக்கு. ராமாயணத்தை விளக்கும் வகையில் இந்த சிலைகள் இருக்கும். அயோத்தி ராமர் கோவிலுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற பிரத்யேக மணி பக்கத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த மணி தமிழகத்தோட ராமேஸ்வரத்துலேருந்து உருவாக்கப்பட்டு அங்கிருந்து அயோத்திக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மணி தான் வந்து இப்போ அயோத்தியில் இருக்க போகுது. ஸோ அயோத்தியில் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தோட மணி தான் ஒலிக்க போகுது. அயோத்தி ராமஜென்ம பூமியில் இப்போ நம்ம இருக்கிறது தசரதர் மாளிகை. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் தசரதர் மாளிகை. தசரதர் வந்து ராமருடைய தந்தை. அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய மாளிகை இங்கே தான் இருந்திருக்கு. அதனோட நினைவாக தான் இந்த மாளிகை இங்கே கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வெளியில் ஒரு அழகான பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் வண்ண ஓவியங்களையும் சிற்பங்களையும் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அரண்மனை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதோட அமைப்பு தெரியும். மற்ற கோயில்களை தாண்டி இதோட அமைப்பே வந்து ஒரு அரண்மனையோட முற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. நம்ம வெளியே பார்த்த ஆர்ச்லேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பொதுவான மக்களுக்கான இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கான இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அரண்மனை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதற்குள்ளே தான் வந்து கோவில் இருக்குது. இங்கே வந்து ராமர், சீதா மற்ற சுவாமி சிலைகளும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அயோத்தி ராமஜென்ம பூமியில் ராமர் கோவிலுக்கு இணையான முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த அனுமான்கரி, அனுமான் கோட்டை, அனுமான் குன்று அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நம்பப்படுதுன்னா, போர் முடிஞ்சதுக்கப்புறமா ராமர் சீதையை மீட்டு கொண்டு வந்து அயோத்தியை ஆட்சி செய்கிறாரு. அப்போ அனுமான் இந்த குன்றின் மேலே இருந்து தான் ராமர் சீதையை பார்த்துக்கிட்டு தான் ஒரு வரலாறு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற அனுமான் வெறும் 6 இன்ச் உயரம் கொண்டவர் தான். இன்னொரு ஒரு சிலை அனுமானோட தாயார் அஞ்சனையோட மடியில் அனுமான் ஒரு குழந்தையாக இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை இருக்குது. அதையும் மக்கள் இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அயோத்திக்கு ராமரை யார் பார்க்க வந்தாலும் அப்பா அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இப்பவும் அனுமனை பார்த்து அனுமதி பெற்ற பிறகுதான் ராமரை பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்பவும் மக்கள் முதல்ல அனுமரை பார்த்து தரிசித்ததுக்கு அப்புறம் தான் ராமர் கோவிலுக்கு போய் ராமரை பார்க்கிறாங்க.
புராதனமாக அயோத்தியில் வழிபடப்பட்ட ராமரின் சிலை தற்பொழுது கட்டப்பட்டுக்கிட்டு இருக்க கோயில் பக்கத்தில் ஒரு தற்காலிக கோவிலில் வைக்கப்பட்டிருக்கு. புதிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டதும் இந்த சிலை அந்த புதிய கோவிலுக்கு மாற்றப்படும். இப்போ நம்ம இருக்கிறது அயோத்தியோட புனித தீர்த்தமான சராயு நதிக்கரையின் மேலே தான். அயோத்தி ராம ஜென்ம பூமியில் கங்கை நதிக்கு தினமும் நடக்கும் ஆரத்தி போலவே சராயு நதிக்கும் ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரசித்தி பெற்ற இந்த ஆரத்தி இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. சராயு நதியில் மக்கள் தங்கள் வேண்டுதலை வச்சுட்டு இந்த மாதிரி விளக்க நதியில் விடுறாங்க. இதன் மூலியமா அவங்களுடைய வேண்டுதல் கடவுளுக்கே நேரடியாக சென்று சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ராமர் கோவில் கட்டுற இந்த புனிதமான பணியில 1200 மேற்பட்டோர் ராப்பகலாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணிகள் இந்த ஆண்டு இறுதியில் முடிவடைய போகுது. பல லட்சம் மக்கள் ராமரை தரிசிக்க காத்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் தங்கவும் சாப்பிடவும் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஒரு முறைனா பார்க்கணும் அப்படின்னு காசி ராமேஸ்வரத்தை சொல்லுவாங்க. அந்த வரிசையில் தற்பொழுது அயோத்தியும் இடம் பிடிச்சிருக்கு. ஜெய் ஸ்ரீராம்.